வணக்கம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் சார். சார். இப்போ நேத்தி பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருந்ததுன்னா, முதல்ல வந்து சில இண்டஸ்ட்ரிக்கு வந்து விலக்கு கொடுத்துருந்தது, உடனே அடுத்த ஒரு 5 to 6 hours வந்து அதை திருப்பி வாபஸ் வாங்கிடுச்சு. அரசாங்கத்துக்கு தெளிவு இல்லாம இருக்கா சார் இந்த விஷயத்துல? இல்ல சார், இது அரசாங்கத்துக்கு தெளிவு இல்லாமலாம் இல்ல கிடையாது சார். ஆக்சுவலா இதுல என்ன நடந்ததுன்னா, தேசிய பேரிடர் மேலாண்மை வந்து என்ன சொல்லியிருக்கா, முக்கியமான பல தொழிற்சாலைகள் வந்து, அதாவது இந்த கொரோனா பாதிப்புகள் அல்லாத மாவட்டங்கள்ல வந்து நீங்க பல தொழிற்சாலைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்க திறக்கலாம்னு சொல்லி தான் அவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில தான் நம்மளும் இங்க இந்த இடத்துல வந்து தமிழக அரசு வந்து அந்த ஆர்டர் நம்ம ஃபாலோ பண்ணோம். பிறகு பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணதுக்கு பிறகே பாத்தீங்கன்னா அந்த வேலூர்ல ஒரு மரணம், சென்னையில ஒரு மரணம்ன்றது நம்மளோட கொஞ்சம் வீரியத்தன்மை அதிகமா இருக்குது நம்ம தமிழகத்துல. சோ அதன் அடிப்படையில மறுபடியும் அந்த கூட்டம் சேர்றதோ, எதற்காக அந்த 144 சட்டம் போட்டோமோ, அதோட தன்மையை அங்க விலகி போ செல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுல. காரணம் என்னன்னா, மறுநாள் பல தொழிற்சாலை திறந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த கூட்டங்கள் சேர்றது அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதன் அடிப்படையில வச்சுதான் இங்க அதை ரத்து செஞ்சிருக்காங்க. பட் ஆனா இது வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வந்து இது வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்குது, லீடர்ஷிப் குவாலிட்டியில வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்குது. இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்ல பார்த்தா முடியாது. இல்ல நம்ம நம்ம ஜியோ பாஸ்போர்ட் மாதிரி தான், அதே மாதிரி ஒரிசா கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, குஜராத்திலும் கொடுத்துருக்காங்க, பிறகு அவர்களும் ரத்து செஞ்சுட்டாங்க. அதனால இது தமிழக அரசு மட்டும் செய்த தவறு கிடையாது. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இந்த லாக்டவுன் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும்னு சொல்றாங்களே சார், அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? இல்ல சார், அதாவது எப்படின்னா, தமிழக அரசை பொறுத்தவரை மக்களோட நலன் முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மக்கள் இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த ஊரடங்கு உத்தரவுன்றது எங்களுக்கு தெரியும் தமிழக அரசை பொறுத்தவரை. ஆனா அதையும் தனி தமிழக மக்களோட உயிரும் எங்களுக்கு முக்கியம். சோ அதன் அடிப்படையில அதனோட நிலைமைகள் இன்னும் 2-1 நாள் தான் நல்ல முடிவு எடுக்கப்படும் சார். சார் இப்போ பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து சார் வந்து அவர்கள் வந்து எந்த இன்டர்வியூவும் கொடுக்கறது இல்லை. பட் ஆனா மனுஷர் வந்து 24 மணி நேரமும் உழைச்சிக்கிட்டே இருக்காரு. அடிக்கடி இப்போ வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் சார் அவர்களும் சிஎம் அவர்களும் வராங்க, அதுக்கப்புறம் கலெக்டர் மேடமும் வராங்க. இந்த இதுக்காக இன்சார்ஜ் கொடுத்த பீலா ராஜேஷ் அவங்க பீலா இவங்க வராங்க, அந்த மேடம் வராங்க. ஸோ ஏன் விஜயபாஸ்கர் அவர்கள் வளர்ச்சிக்காக பயப்படுறீங்களா, வளர்ச்சி அடைஞ்சிருவாரோன்னு பயப்படுறீங்களா, இல்லை மக்கள்கிட்ட நல்ல பேர் வருது சிஎம்மோட நல்ல பேர் வருதுன்னு பயப்படுறாங்களா? இல்ல சார், இது எப்படின்னா தமிழக அரசை பொறுத்தவரை, அதுவும் தமிழ்நாட்டுல அதுவும் அதிமுகவை பொறுத்தவரை மட்டும்தான், இந்த இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல அரசியல் நோக்கத்தோட கொண்டு வரணும்ன்றது பல எதிர்கட்சிகளும் பல ஊடகங்கள் வந்து கவனம் செலுத்துறாங்க. உதாரணம் ஒண்ணு தெரிஞ்சுங்க, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, ஏன் அந்த அமைச்சர் பேட்டி கொடுக்காம பாரத பிரதமர் வந்து அதுக்கு பேட்டி கொடுக்குறாரு? அது யாரும் இதுவரையும் கேட்கல. அந்த செயலாளர் பேட்டி கொடுக்குறாரு, ஏன் பிரதமர் இதுக்கு நேரடியா தலையிடணும், அந்த அமைச்சரே பாத்துக்கலாமே. இது மத்திய அரசை பொறுத்தவரை இப்படி இருக்குது, இதே மாநில அரசை பொறுத்தவரை ஏன் விஜயபாஸ்கர் மறக்கப்படுகிறாரா மறுக்கப்படுகிறாரான்றதுலாம் வந்து அமைச்சரை பொறுத்தவரை ஆய்வுக் கூட்டங்கள்ல இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சுட்டி தெரிகிறார் சார். கோயம்புத்தூர் போறாரு, திருப்பூர் போறாரு, ஈரோடு போறாரு, இன்னைக்கு அங்க உள்ள தமிழகம் முழுவதும் அவர் சுட்டுதை தெரிய வேண்டியதா இருக்குது. காரணம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, விமானம் இல்லை, எல்லாமே ரோட் வைஸா தான் அவர் டிராவல் பண்ணணும் ஒரு அமைச்சர். ஸோ அதை வச்சு இந்த 1 மணி நேரம் அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட, அந்த 1 மணி நேரம் தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய தவறாக தான் தெரியும். ஏன்னா அவர் பணி செய்யறதை விட்டுட்டு பத்திரிகையாளர் சந்திக்கிறது வந்து அவரோட பணி கிடையாது. அதை பொறுத்தவரை அவர் தெளிவாக இருக்கிறார். இப்போ ஒரு அந்த தப்லீக் மாநாடுன்னு ஒண்ணு நடந்துச்சு, அதை வந்து ஒரு அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு முஸ்லீம் மாநாட்டை நடந்தது அவங்க தான் அதிகம் சொல்லி சொன்னா, உடனடியாக அரசாங்கம் பாஜகவுக்கு கூஜா தூக்குது இந்த மாதிரிலாம் பல கருத்துக்கள்லாம் சொல்லுவீங்க. அதுவே செயலாளர் அவர்கள் சொன்னாருன்னா உடனே அது அரசு நடவடிக்கிறது. அதனால எல்லா பொறுத்தவரையும் அமைச்சர்கள் அவரோட பணியில் அவர் தெளிவா இருக்கிறாரு. அவருக்கு முழு ஒத்துழைப்பும் தமிழக முதல்வரும் சரி தமிழக மக்களும் சரி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே சார். அப்புறம் வந்து இப்போ இந்த ரேஷன் வந்து திருப்பியும் சார், திருப்பியும் வந்து அந்த இது பொருட்கள்லாம் நிரப்புறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஏன்னா நிறைய இடத்துல இல்லைன்னு திருப்பி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நேத்திலேருந்து மண்டேலேருந்து திங்கக்கிழமையிலேருந்து வந்திருக்கு. அதுல என்ன நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க சார் ரேஷன் பொருட்கள் கிடைக்கிறதுக்கு? அதான் சார், இப்போ பாத்தீங்கன்னா இந்த தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 மாதம் சேர்த்து நீங்க வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மார்ச் ஏப்ரலும் மார்ச் மாசம் வாங்காதவர்களும் ஏப்ரல்ல வாங்கலாம், மே மாச பொருளும் கூட கூடுதலாக நீங்க ஏப்ரல்ல வாங்கலாம்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்க ஒரு காரணத்தினால இன்னைக்கு வந்து கூடுதலாக அந்த பல உணவுப் பொருட்கள் நமக்கு தேவைப்படுது. இன்னும் மத்திய அரசு வந்து அவங்களோட தொகுப்புல கொடுக்க வேண்டிய அந்த பேலன்ஸ் உள்ள பொருட்களும் வர வேண்டிய காரணத்தினால இன்னைக்கு அந்த சரக்கு போக்குவரத்து நிறுத்தத்துல இருக்கிறதுனால, சோ இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறதுனாலதான் விரைவில் அது சரி செய்யப்படும். ஏன்னா இப்ப படிப்படி எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, அதற்கான அந்த சமூக இடைவெளியோட இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள்ல பொருட்கள் விநியோகிக்கப்படுது. சிறப்பான முறையில சார் அது. ஓகே சார். அப்புறம் வந்து நிவாரண அந்த நிதி 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல சார் உதவித்தொகை, அது கரெக்டான முறையில மக்களுக்கு சென்றடையுதா சார்? முழுமையாக போயிருக்கு சார். அதாவது இல்ல, அதாவது எப்படின்னா ரேஷன் கடைகள்ல வந்து அவர்கள் வாங்குறதை தவிர்த்து இந்த இல்லங்கள் தெரியாது, அந்த இல்லங்கள்ல வெரிபிகேஷனோட சேர்த்து வந்துருது. உங்களுக்கு கடைகள்ல வந்தா கூட சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கிராமப்புறங்களை பாத்துப்பீங்க, சில ரேஷன் கடைகள் கூட சில பேருக்கு கிட்ட அடமானம் வைத்து கூட காசு வாங்க நிலைமையில கிராமப்புறத்துல இருக்கு. அவர்கள்லாம் கூட மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா இது நேரடியாக இல்லத்துல போய் கொடுக்கறதுனால அந்த பிரச்சனைகள்லாம் குறைவா இருக்கு. ஓகே ஓகே. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நம்ம அடுத்த ஒரு சந்திப்புல நிச்சயமா சந்திப்போம் சார். நன்றி சார். நன்றி.